தாயகத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி கோரிய நெடும் பயணம். கண்ணீர் விட்டு கதறிகளின் தாய்மார்களின், மனைவிமார்களின், உறவினர்களின் வலியை நெஞ்சில் நிறுத்தி கால்வலிக்க நடக்கும் உணர்வாளர்களுக்கு தலை தாழ்த்தி நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்கும் எனது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். காணாமல் ஆக்கப்படுவது என்பது ஒரு தனி மனிதன் அடிப்படை உரிமையான வாழ்வதற்கான உரிமையை பறிப்பதாகும். தமது சொந்தங்களை, அன்புக்குரியவர்களை, பிள்ளைகளை பறிகொடுத்து வேதனையில் வாடும் எமது தாயகத்து உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரை உணர்வுள்ள ஒவ்வொரு உண்மை தமிழனும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும், ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதே எனது அன்பான வேண்டுகோளாகும். அரச படைகளிடம் சரணடைந்தவர்களும் உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்டவர்களும் வேலியே பயிரை மேய்ந்தது போல அவர்களாலேயே காணாமல் ஆக்கம் செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா அரசினால் மரணச் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு மிகவும் கொடுமையானதும் உலக மனித நேயத்துக்கு புறம்பானதுமாகும். அநீதியான மனித இனத்துக்கு இழைக்கப்பட்ட இத்தகைய வன்கொடுமை சகலராலும் கண்டிக்கப்பட வேண்டியதொன்றாகும். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான இந்நாளில் சர்வதேசத்துக்கு ஈழத்தமிழர்கள் தங்கள் துயரை வெளிப்படுத்தும் முகமாக ஸ்ரீலங்கா அரச படையினரால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு நீதி கோரி நடக்கின்ற போராட்டம் தாய்மார்களின் நீதிக்கான கோரிக்கையாக, புலம்பெயர்ந்த தமிழர்களின் நீதிக்கான கோரிக்கையாக, உலகத்தின் நீதிக்கான கோரிக்கையாக மாற்ற நாம் அனைவரும் ஒன்றாக குரல் கொடுக்க வேண்டும். கனடிய அரசாங்கமும் தமிழர்களின் ஜீவமரணம் சம்பந்தமான போராட்டங்களில் காத்திரமான பங்களிப்புகள் ஏதுமின்றி வெறும் அறிக்கைகள் விடுவதுடன் கடந்து செல்வதை நிறுத்தி தமிழர்கள் தாயகத்தில் படுகின்ற வலிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஜனநாயக வழியில் நிரந்தர தீர்வு காணும் வகையில் கனடிய அரசின் வெளிநாட்டுக் கொள்கைகளும் அதன் பொறுமுறைகளும் அமைய வேண்டும். தமிழர்கள் பெரும்பாரியாக வாழும் மேற்கத்தேசிய நாடுகளில் ஸ்ரீலங்காவுக்கான தூதுவர்கள், டிப்ளமேட்ஸ் தாய்மண்ணில் உண்மையான கள நிறவங்களை கண்டிப்பதுடன் போராடுகின்ற தாய்மார்களின் அச்சுறுத்தல்களையும் பாதுகாப்பையும் அவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுப்பதில் தங்களது தார்மீக கடமையையும் அவர்கள் செய்ய வேண்டும். வெற்றிகரமாக தாயகத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீண்ட நெடும் பயணத்தை மேற்கொண்டு ஒட்டாவாவை அண்மித்துள்ள அன்புக்குரிய விஜிதரன் வரதராஜன், மகாஜயம், மகாலிங்கம் ஜோகேந்திரன், வைசீக பாபதி, டேவிட் தோமஸ் ஆகிய உங்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.